என்ன படிக்கிற? ப்ளஸ் டூ. என்னவா போற? இன்ஜினியர். மயிராவ இவங்க கிட்ட பொட்டலம் வாங்கி போட்டுட்டு இருந்தேனா, நாளைக்கு நீ இவங்கள ஒட்டலாம் உட்காந்து பொட்டலம் தான் விற்கணும். யாராவது பொண்ணை லவ் பண்றியா? அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுதா? எப்படா பண்ணும்? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படித்து இன்ஜினியர் ஆகி லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்டா. அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும்ல. கிழக்கு போகாத இனிமே உன்னை நான் இந்த பக்கம் பார்த்தேன். தாத்தாவுக்கு கோவம் வருது. நான் தாத்தா ஃபைட் வச்சுக்கலாமா? ஃபைட் வச்சுக்கலாமா? ஃபைட் வச்சுக்கலாமா? ஏன்பா ஒரு வயசானவரை வம்பு கிழக்கலாமா? பேசாம போவீங்களா? என்ன கேள்வி இந்த ஆளோட? பேர் மறந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, பாண்டி, பவர் பாண்டி. இனிமே மறக்காது. பிரேமா, பிரேமா புடிங்களா, இந்த வந்துடுறேன். பிரேமா, மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழம்பு ஃப்ரை அசத்தியது. வந்து சொல்றேன், வந்து சொல்றேன். இன்னைக்கு தாத்தா எப்படி ஃபைட் பண்ணு தெரியுமா? எல்லாம் ஒரே டேக், சுத்தி எல்லாரும் கைதட்டினாங்க.
அது வேற. இன்னைக்கு நிஜமாவே பண்ணாங்க. அப்புறம் த்ரீ புட் அவுட்டியா? அது இல்ல, இது ஃபைட். ராகவா, ஃபைட்டர்ஸ் எல்லாம் என்ன ஒரு லெஜெண்ட் மாதிரி பாக்குறாங்கய்யா. எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. பிரேமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு நல்லா பசிக்குது. இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடணும். நல்லா சமைச்சு வைமா. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இந்த மட்டன் போல உலகத்தில் எதுவும் இல்லை. மாஸ்டர், மாஸ்டர் ரெடியா? மாஸ்டர் ரெடி. மாஸ்டர் டேக் போகலாமா இல்லை ஒரு ரிகல்ஸ் டேக் போயிடலாம். மாஸ்டர் அப்படியா? ஒரு ரைட் மிஸ்ஸு, ஒரு லெஃப்ட் மிஸ்ஸு, ஒரு லெக் மிஸ்ஸு, ஒரு ஃப்ரண்ட் கிக் மிஸ்ஸு, ஒரு பேக் மிஸ்ஸு, ரைட் வெப்பன் மிஸ்ஸு, லெஃப்ட் வெப்பன் மிஸ்ஸு, ஒரு டபுள் மிஸ். சூப்பர் மாஸ்டர், உங்களுக்கு சொல்லி தரணும். ஓகே பண்ணுங்க. வாய்ஸ் ரெடி சார்? வேல் ரெடி சார்? கேமரா ரெடியா? ரெடி மாஸ்டர். ரெடி ரெடி. ரோல் கேமராஸ் ரோலிங். ஆக்சன். நன்றி மாஸ்டர், ரொம்ப நல்லா பண்றீங்க மாஸ்டர். உங்க ஆசீர்வாதம் மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், நீங்க थैंक यू மாஸ்டர். நல்லது மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். வர மாஸ்டர். மாஸ்டர் வாங்க, ட்ரை பண்ணிறேன். நடந்தே போறேன். என்னடா மானம் போச்சு? என்ன பெருசா மானம் போச்சு? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேனா? உங்க அப்பா அந்த கோழ நினைச்சியா? எவன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு வர்றதுக்கு. வீரன்டா, மா வீரன். நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு சொல்லு, நீ யாரு? அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் வந்துச்சு, என் பேரனை மேல அனுப்பி கீழே கூட்டிட்டு வந்து கேள்வி கேட்கிறேன். ஏன் நீ மேல வந்து என்கிட்ட பேசக்கூடாதா? நான் உனக்கு அப்பனா, நீ எனக்கு அப்பனா? ஐயோ, அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம அந்த டிவி வாலியும் சத்தம் அதிகமாயிருச்சு, அதுக்கு ஒரு நாடகம். நிம்மதியெல்லாம் குறைச்சிட்டனா? தூக்கத்தை கெடுத்துட்டனா? எத்தனை காலம் உனக்காக ராத்திரி பகலா தூங்காம கண்ணு முழிச்சு உழைச்சி போட்டிருக்கேன். ஏன் தூக்கம் கெட்டதுக்கு யார போய் கேட்டேன்? உன்ன கேட்டனா? கிளாஸ் பிரேக்கிங் கிழிஞ்சிருச்சு, 17 தையல் போட்டிருக்கு. யாருக்காக? உனக்காக. எவ்வளவு எவ்வளவுதான் பொறுமையா இருக்கு. உங்க அம்மா சொன்னா ஒரே புள்ளன்னு இப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க, அவன் உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குவான்னு. நல்லா தாங்குனீங்க டே. இங்க பார், என்ன எவனும் தாங்க வேண்டியதில்லை, நானே நிப்பேன். பாண்டிடா, பவர் பாண்டி. தாத்தா. ஐயோ, என் கண்ணுங்களா, உங்களுக்காக தான் நான் தாத்தா உயிரோட இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, என் பேர பிள்ளைல நான் கொஞ்சம் கூடாதா? அதுக்கு எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? ஏய் ராகவா, சொல்லு. ராகவன், ஆ, உனக்கு எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ராம்போன்னு பேர் வச்சேன். அது என்னென்னமோ காரணம்லாம் சொல்லி மாற்றிவிட்டு ராகவேன். என்னது ஆகவேன்? இப்போ இல்லைடா, அப்பவே தெரியும்டா. நீ அப்பன் பேச்சு கேட்க மாட்டேன், சொந்தமாக சுயமாக யோசித்து முடிவு எடுப்பேன்னு. உன்னை போய் உங்கள் அம்மா என்னை வச்சு தாங்குவேன்னு நினச்சா பாரு. அவளை சொல்லணும்டா. ஒரு நிமிஷம் சரி, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். ஒரு நிமிஷம்.
அன்புள்ள ராகவனுக்கு, நீ ஒரு நல்ல மகன். எனக்கு நீ எல்லாமே நல்லா தான் செஞ்ச. தங்கதும் கொடுத்த, நல்லா பார்த்துக்கிட்ட, முத்து முத்தாக ரெண்டு பேர பசங்களை கொடுத்த, ஃப்ரீடம் கொடுத்த. ஆனால் எல்லாம் இருந்து எனக்கு ஏதோ ஜெயிலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்பாவாகவும் நீ பையனாகவும் இருந்தது, இப்போது நீ அப்பாவாகவும் நான் பையனாகவும் மாறிடுச்சு. இந்த மாற்றம் ஏற்க தான், அது நடந்து தான் தீரணும். ஆனால் என்னால் ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியலை. என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை, எவ்வளவோ மாற்றிக்க நான் ட்ரை பண்ணேன், முடியலை. நான் என்ன பண்ணுவேன்? தெருமனைக்கு போனாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவார். சின்னங்க, என்னாச்சு? எங்கே போனார், என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியல. எனக்கு பயமாக இருக்கு. கையில் பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவரை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, அவர் ரொம்ப இன்னசென்ட். எங்கே போனாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. என் கடைசி காலத்தில் நீ செஞ்சு கொடுத்த இந்த தங்க கூண்டை விட வெளியே சுதந்திரமாக பறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை தேடாத, நான் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பேன். என் அன்பு மகள் பிரேமலதாவுக்கு என் ஆசீர்வாதங்கள். என் செல்லக்குட்டி துருவுக்கும் சாக்ஷாவுக்கும் என் முத்தங்கள். பாண்டி, நான் லைன்லேயே இருக்கேன். நீ அப்படியே ஃபோனை கொண்டு போய் என் பேரம்பேத்திக்கிட்ட பேச்சு கொடுறான். யோ, என்னை பிரச்சனை மாட்டி விட்றாதையா? டேய், ஒன்றும் ஆகாதுரா, ப்ளீஸ்டா. நான் உனக்கு பீர்லாம் வாங்கி கொடுத்தேன்ல. நல்லா லாக் பண்ணுறேன், சரி போகிறேன். டே த்ரூ, நம்ம ரெண்டு பேரும் போய் தாத்தா கண்டுபிடிச்சி வரலாமா? ஏய் சுமார், நம்ம எங்கேயா போய் தொலைஞ்சு போயிட்டோம்னா? சின்ன பசங்கள்ல. என்ன குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? விஷம் பார்க்குது. வந்துட்டான். சரி, உங்கள் தாத்தா எங்கடா? எங்கள் தாத்தா பார்த்துட்டுனாரு. என் தாத்தா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாரு. ஏய், நீ அவங்ககிட்ட பேசாத. டேய், நான் என்னடா பண்ண? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை விட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். சரி, வருத்தப்படாதீங்கடா, கிளவு எங்க போயிரு போகுது, வந்துடும். ஏய், எங்க தாத்தா கிளம்பு சொன்ன பல்லக்கள்லாம் உடைச்சிருவேன். ஒரு இந்த இடத்த விட்டு போடா. சரி சரி, கோவப்படாத, அடிச்சிடாதப்பா. உக்க, நான் போறேன். யோ பாவையா, ஒழுங்க திரும்பி வாயா. டேய், எனக்கு மட்டும் என் பேரம்பேத்தி விட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு அமைதியும் தேடலும் தேவைப்படுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே என் பிள்ளைகள் தேடி ஓடி வந்துட போகிறேன். ஏதோ தனிமைங்கிற தேடலுங்கிற. சரி, எங்கே போகிற? காசியா ராமேஸ்வரமா? டேய், போன வீடா கம்மநாட்டி. தோ சப்பாத்தி. ஹலோ பாஸ், நம்ம கூட உட்காந்து சாப்பிடலாமே, வாங்க. என்ன, வீட்டை விட்டு விட்டீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களெல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? நாங்களும் இதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? கடைசி காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம்னு தான். இதெல்லாம் ஒரு ரீசனா? குருமூர்த்தி, உன் மருமக உன்னை அடிச்சிட்டான்னு வீட்டை விட்டு ஓடி வந்திய, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையா? பேப்பரில் ஆட் வந்திருக்கணுமே. என்ன ஆடு? அது சரி, வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டு நாள் இருக்கும். ம், பீட்டர் அந்த பேப்பர் எடு. இதோ காணவில்லை. காலமானார் அப்படி இருந்ததுல உன் போட்டோ. இது கூட பரவாயில்லப்பா, உன் பையன் தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துடாதன்னு. இப்போ நீங்க எங்க போறீங்க? அப்படியே பைக் போன போக்கில் போகிறேன். அப்போ எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமே. நான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பண்ணலாம்னு இருக்கேன், லைக் சோல் சர்ச்சிங். அப்படி என்ன மீனிங்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க? மீனிங்ஃபுல்னா எனக்கு என் பூந்தென்றல் தான். யாருப்பா அந்த பூந்தென்றல்? என் ஃபர்ஸ்ட் லவ். வா, ஓ ஏன்ப்பா, அவங்கள தேடி போகிற? அவங்கள தேடி போகணும்னு பிறப்பில்ல, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போகலாமோன்னு தோணும். ஏன்பா, 60 வயசில் இதெல்லாம் தேவையா? யோ குரு, எதுக்கு சுற்றுறோம்னு தெரியாமலே நம்மளாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு அவர் பண்ணுறது எவ்வளவோ பரவாயில்லையே. யாருப்பா அந்த ஃபர்ஸ்ட் லவ்? உங்கள் அதே சொல்ல, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். அது ஒன்றும் வித்தியாசமான காதல் கதையெல்லாம் கிடையாது, யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். பட் அது என்னுடைய பொன்னான நாட்கள், என் பூந்தென்றல்.
நாட்டத்தை எப்படியாவது ஜெயிச்சிருமுடா. சில்ல மத்து படிக்காரங்களை ஜெயிச்சிட்டான் வை, ஊருக்குள்ள பட்டையை கிளப்பிடலாம்ல. தப்பான டீம் மாப்பிள்ள, நின்று விளையாடுறது ஒருத்தராது வேணும்ல. தாண்டி பிள்ளைங்களா, நீங்க மேட்சுக்கு தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு ப்ரூஸ்லி படம் ரிலீஸ் ஆகுதுல பைய, அங்க போயிருப்பேன். சண்டை படம் வந்தா போதும், காசு திருடியாச்சும் பாத்துருவான்ல. என்ன அவங்கடி, வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? இங்க வந்து வீர விளையாட்ட வேடிக்கை பாத்துக்கிருக்க. ஆமா, இங்க ஜல்லிக்கட்டு நடக்குது, இவரை காலை அடிக்கிட்டாரு. வீர விளையாட்டம் ஒரு சொத்த கபடி, அதுலயும் அவுட் ஆயிட்டு வெளியே உட்காந்துக்கிறீங்க. போய் உள்ளூர் மனத்தை காப்பாத்துற வழிய பாரு, போடா. வா இருந்தா இவங்க எல்லாம் பேசிய வரட்டிடலாம்ல. ஏய் ஆமா, யார் இந்த புள்ள? டவுன்ல இருந்து உங்க வரவா? ஹாய், ஐம் பூந்தென்றல், மதுரையில இருந்து வரோம். என்ன புள்ள ஆயின்னு இருக்கு? போடா போய் கபடி ஆடு, உங்க ஆளுங்க பாதி பேர் வெளியில இருக்காங்க. ஒரு கை கம்மி ஆடுறோம் புள்ள, பாண்டி இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் பாரு, சும்மா பட்டை கிளப்பிடுவோம்ல. கிளப்பு கிளப்பு. இப்ப அத்தாடி வாய் 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 பேரப்பாரு, பூங்கொடி போங்கொடி கருவாயா போடா. ஸ்வீட் ஃபெல்லோ, யார் இந்த பாண்டி? என் மாமா மரதான், கொஞ்ச நேரத்துல வரும் பாரு. இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம். பாண்டி வந்துருச்சுல, இனி ஆட்டத்தை பாரு. ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? தட்டி தூக்கிட்டோம்ல. கண்ணாடி ரூம்ல ஒரு ஃபைட் வச்சிருக்காங்கயா, பார்க்க பயங்கரமா இருக்கியா. காலு பணமர ஒசத்து குடுக்குறாப்ல. விளையாடிட்ட சூப்பர் மாமா. ஏய் உன்னை மாமா கூட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இங்க என்ன பண்ற? சும்மா இதாரு டவுன் புள்ள, வரவா? மதுரையில இருந்து வந்தவங்க. அதான் வர வழியில வீட்டு முன்னாடி பிரஷர் கார்லாம் பார்த்தேன். என்ன உறவு? சித்தப்பா பொண்ணு. உனக்கு சித்தப்பா பொண்ணுன்னா எனக்கு மாமன் பொண்ணு இல்ல? சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேர் என்னத்தா? பூந்தென்றல். சூப்பரா கபடி ஆடுனீங்க. பூந்தென்றலுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். இங்க யாரு பூங்குடி, இருட்ட போகுது, இங்க நின்னுக்காத, காத்து கருப்ப, நீ அடிச்சிட போற. நீ என்னானோ போமா ஜோடியா இந்த பாரு, என் அம்மா அப்பா மாமா எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. இருக்கட்டும், மரியாதை போயிடுங்க. அவங்க எல்லாம் வேணாம் மணியே, நம்ம ரெண்டு பேர் போவோம். ஜோடியா கபடியில மனக விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட என்னடா வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க? என்ன பாண்டி மெதப்பா, கபடியில ஜெயிச்சதுல வீரமாயா? போப்பா போப்பா, போய் பொம்பளை பிள்ளைங்க விளையாட்டி விளையாடு போ. நல்லி எலும்பு மேல பல்லில்லாத பயிலுக்கெல்லாம் வீரத்தை பத்தி பேசாதீங்களா. ஐயோ ஃபைட்லாம் வேணாம். நல்லா இருக்கா மணி, எப்படி இவனை அங்கேயே செஞ்சிருக்கணும்டா? நீங்க எல்லாம் சொல்றவங்கடா, நான் ஜெயிறவன். ஒருத்தங்க
மரியாதை போயிட்டு நீயே கூட உள்ள நிக்கிற, வெளிய வா. மழையில நனையாத வாழ்க்கை என்ன பேத்தியே பிறந்துட்டு இருக்காங்க. கியூட். ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லை போல. அது அவங்க டாட்டர்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஊரில் போய் அவங்கள பார்த்து வந்துட்டுமா? நோனோ, அப்படியெல்லாம் நேராக போய் டம்முன்னு நின்னுற முடியாது மிஸ்டர் பவர். முதல்ல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மீட் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னால் போங்க. அவங்க லைஃபு இப்போ எப்படி இருக்கோ என்னமோ, ஆமாம், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனால் எங்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை, டவுனில் போய் இல்லை, திரும்ப வாங்கிட்டு வரணும். நோ ப்ராப்ளம், இதை எடுத்துகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அட விடுங்க, இதோட பெரிய தலைவலியாக தான் இருக்குது. முதல்ல ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பணும், அதை அவங்க அக்செப்ட் பண்ண. ஆமாம், அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசுங்க. உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்க. பாண்டியன் பழனிசாமி. ஏஜ்? 64. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? சிங்கிள். சிங்கிள். காமெடி பண்றீங்க பவர். ரைட், இப்போ இதில் டிஸ்பிளே பிக்சர் வைக்கணும். அப்படியே இப்படி திரும்பி சிரிச்ச மாதிரி ஒரு போஸ். எப்படி இருக்கு பாருங்க. இது சரியில்லை. ரெடியா? ஆ, ரெடி தான். தும் பாரு சார், கலக்கிருக்கீங்க. ஹலோ, யாரு? பாண்டி, பவர் பாண்டி. என்ன மாஸ்டர், புது நம்பரா? எங்க இருக்க? ஹைதராபாத்ல இருக்கண்டா. யார்ட்டையும் சொல்லிடாத. சொல்லல. அங்க என்ன பண்ற? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சுன்னு சொன்னல, அவங்கள பார்க்க வந்திருக்கேன். யோ மாஸ்டர், வாழ்றியா நீ? மறுபடியும் வாழ்க்கையில் ரொமான்ஸா? டேய், ரொமான்ஸ் ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு 5 மணிக்கு மீட்டிங். யோ, கலக்கு கலக்கு. நாளைக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டே கெத்தா போ. அதே முகரக்கட்டையோடையும் சிடு மூஞ்சோடையும் போயிடாத. டேய், ஏன் மூஞ்சிக்கு என்னடா குறை? ஆ, கண்ணாடி இல்லை பார். அழகாக தானே இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், இதுதான் நீ கேட்குற முதல் கேள்வியா? டையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சால்ட் அண்ட் பெப்பர் தானே இப்போ ஃபேஷன். சால்ட் இருக்கு, ஆனால் பெப்பர் எங்கேயும் காணாமே. மூக்கு சீராக நேராக இருக்குமே, என்னாச்சு? நான் என்ன கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறேன், ஃபைட்டர். ஒரு ஃபாலிங்கில் விழுந்து அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க?
நல்லா இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கை என் பேத்தி தான். நீ? எனக்கு ரெண்டு, ஒரு பேரன் ஒரு பேத்தி. உனக்கு பேரன் பேத்தி, நம்பவே முடியல. அம்மா கண்ணா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான். துபாயில இருக்கா. ஓஹோ, பாக்குறியா? காட்டு காட்டு. நம்ம கண்ணுனா இது என்ன இப்படி ஆயிட்டான்? பின்ன என்ன, அப்படியே இருப்பானா? சின்ன பையனா? மணி எப்படி இருக்கான்? அவன் பூங்குடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கரவரத்துல செட்டில் ஆயிட்டான். இப்ப விவசாயத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். அவனா? அவனு. நீ சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ என்ன நினச்சிப்பேன். ஃபேஸ்புக் ட்விட்டர்னு தேடினேன், ஆனால் எங்கேயுமே நீ இல்லை. ஆமாம், நான் எழுந்த லெட்டருக்கெலாம் என் பதிலே போடல. அப்பா நம்மளை வில்லேஜில் பார்த்துட்டாரு, என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக அடித்து வச்சுட்டாரு. உன் லெட்டர் வரும், அதை அவர் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவார். என்னால் எதுவும் செய்ய முடியல. நானும் அழுது அழுது பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். மொத்தம் 117 லெட்டர். ஆமா, நீ ஏன் என்ன தேடி மதுரைக்கு வரல? வந்தேன், உன்னை பார்க்க வீட்டை விட்டே ஓடி வந்தேன். உன் அட்ரஸில் போய் தேடி பார்த்தேன், எல்லாம் ஊரை விட்டே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உன்னையும் பார்க்க முடியாமல், வீட்டுக்கும் திரும்ப முடியாமல், சொந்தக்கார மாமா ஒருத்தர் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபைட்டர் ஆகி மாஸ்டர் ஆகி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுச்சு. அப்போ அப்பா அந்த லெட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டது நல்லதா போச்சு. இல்லைனா நீ என்னை தேடி மதுரைக்கு வந்திருக்க மாட்டே, அங்கிருந்து மெட்ராஸ் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளா இருக்க மாட்டேன். இதா இன்னைக்கு மழையில நஞ்சோம்ல, ஒன்னு பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க பேர். சாரி சாரி சாரி, முசலி கள்ளு துப்பைய. ஏன்டி? அவங்க தான் சாரி சொல்றாங்கல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ தான் நடிச்ச. அவனு இதோ ஃபிகரு, தீனுக்கோசம் ஏகப்பட வச்சான். மரியாதையாக பேசு, சாரி சொல்லிட்டு போயிடு. லேதன்ட்டே தம்பி, உன் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் சாரி கேட்டுட்டு போயிடு. சரியா? குதறது இப்படின்ட்டு. தம்பி, ஒரு நல்ல எலும்பு டாக்டர் யாரையாவது உனக்கு தெரியுமா? ஏன்றாதே கொத்தக வந்தி? ஐயோ தம்பி, அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஐ ஓகே, வினபடல. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இதே பொசிஷன்ல தான் இருப்பான், அப்புறம் பேசிக்கலாம். நீ பேசாம அந்த பக்கம் போய் நில்லு. சரி, ஜஸ்ட் கோ ஈஸி ஆன் தெம். ஓகே ஓகே ஓகே. அரே சதீஷ் கோச்சேன்ற. தெய்வமாக கும்புறது நம்ம நாடு, தப்பாக பேசக்கூடாது. போ, தட்டி தூக்கிட்டோம்ல.